இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குரு பயிற்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு இருபத்தி ஓரு மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார் இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனென்றால் இவரின் பொன்னொளி பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு விழும் ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும் ஜோதிடத்தில் குரு பயிற்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள் பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள் இந்த பொருள் ஞானத்தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குபவர் குரு பகவான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம் குரு பார்வை அவசியம் அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும் இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான் ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலமையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும் ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் காரணம் கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார் மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார் மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார் ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வ சர்வசாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தூதுவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார் அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குருபெயர்ச்சி என்கிறோம் குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பலன்கள் என சொல்லப்படுகிறது குருவருள் இருந்தால் திருவருள் கூடிவரும் என்பது ஆன்மீக நியதி குரு இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் கவர்ச்சியாலும் திறமையாலும் இனிமையாக பழகுவதாலும் எல்லோரிடமும் நெருக்கம் கொள்ளும் ஆற்றல் பெற்ற ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக ஒன்பதாம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான கும்பராசியில் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் ஒரு வருடமாக ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஏற்றமான பலன்களையே உங்களுக்கு வழங்கி வந்தார் உங்கள் உடல்நிலையில் இருந்த சிக்கல்கள் அகன்று மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருந்த பிரச்சனைகள் அகன்று வெற்றி படிகட்டிகளில் கால் பதித்திருப்பீர்கள் வழக்குகளிலும் வெற்றி கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பீர்கள் திருமணத்தடையால் மனம் கிடந்தவர்களின் வாழ்வில் திருப்பம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு திருமணமும் நடந்திருக்கும் பாக்கியம் இல்லாமல் மனமுடைந்து அவமானத்துடன் வாழ்ந்து வந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டியிருக்கும் வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயர்ந்திருக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்திருக்கும் இருப்பிடத்தை மாற்றி வசதியான நிலையை கண்டிருப்பீர்கள் ஒரு சிலர் சொந்தமாக நிலம் வீடு வாங்கியிருப்பீர்கள் நண்பர்களாலும் உறவினர்களாலும் நன்மை அடைந்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனமும் கிடைத்திருக்கும் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்திருப்பீர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கும் ஒருவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவரும் காலத்தில் இத்தகைய நன்மைகள் நடந்தேறும் என்பது ஜாதக விதி இந்த நேரத்தில் தசாபுத்தியும் சிறப்பாக அமைந்துவிட்டால் மேலும் நன்மைகள் அதிகரித்திருக்கும் இனி என்ன நடக்கப் போகிறது ஒன்பதில் இருந்த குரு பகவான் உயர்வுக்கு வழிகாட்டினார் பத்துக்கு வரும் குரு பகவான் என்ன செய்வார் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன் இது குருவை பொறுத்தவரை பத்தாம் இட சஞ்சாரம் பாதகமானதே பத்தில் குரு பதவியை பறிப்பான் என்றும் சொல்வார்கள் அப்படியென்றால் இந்த வருடம் எங்களுக்கு சோதனை காலம்தானா நன்மைகள் நடக்கவே வாய்ப்பில்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இக்காலத்தில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும் சரி பத்தாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் எத்தகைய பலன்களை வழங்குவார் ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் ராஜ்யஸ்தானம் கர்மஸ்தானம் என்பதாகும் இந்த இடத்தை வைத்துதான் தொழில் வியாபாரம் அரசியல் ஈடுபாடு பட்டம் பதவி பெறுதல் வசதி வாய்ப்புகள் புகழ் பெறுதல் நிர்மாண பணிகளில் ஈடுபடுதலை தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் அவர் அமரும் இடத்திற்கு துர்ப்பலன்களை வழங்குவார் என்பதால் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செய்கின்ற தொழிலில் தேக்க நிலையை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றமும் அதனால் பாதிப்புகளையும் உண்டாக்குவார் முதலாளியோ மேலதிகாரியோ இக்காலத்தில் அவர்களால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் பணியில் இரக்கத்தை ஏற்படுத்துவார் அதனால் பார்க்கும் வேலையை வேண்டாம் என்று வெளியேறும் நிலை சிலருக்கு உண்டாகும் ஒரு சிலர் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம் வேறு தொழிலில் தொடங்க நினைத்து முயற்சி மேற்கொள்ளலாம் ஆனால் அவற்றில் வெற்றியை அடைய முடியாமல் போகும் தேவையற்ற முயற்சிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வருமானம் குறைவதால் டென்ஷன் அதிகமாகும் வீட்டில் இருக்கும் பொன் பொருட்களை விற்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கடி உண்டாகும் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் பெற்றோருடன் சகோதர சகோதரிகளுடன் மன வருத்தம் உண்டாகும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று வசிக்க வேண்டிய சூழலும் ஒரு சிலருக்கு உண்டாகும் அக்கம் பக்கத்தினரால் தொல்லைகள் உண்டாவதுடன் நெருங்கிய உறவினர்களுக்கு கண்டமும் ஏற்படும் பொதுவில் எல்லா வகையிலும் நெருக்கடியே இருக்கும் என்பதால் இக்காலத்தில் எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே இழப்புகளை தவிர்க்கலாம் குரு பகவான் பத்தில் அமருவதால் அந்த இடத்திற்கு பாதகமான பலன்களை வழங்கினாலும் அவர் பார்க்கும் இடங்களெல்லாம் நற்பலன்களை வழங்கிட இருக்கிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் பத்தாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளை பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது ஆம் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற பழமொழியே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் பார்க்கும் இடங்கள் செழிப்பாகும் என்பது விதி முதலில் உங்கள் ராசிக்கு தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இதை வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் என்றும் சொல்லலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராகும் விலகி சென்ற நண்பர்களும் உறவினர்களும் மீண்டும் உங்களிடம் வருவார்கள் இதனால் மன நிம்மதியடையும் பண வருவாய் பல வழிகளிலும் வரும் குடும்பம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லும் உங்கள் வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கல்வி கற்போருக்கு மேன்மை உண்டாகும் ஆசிரியர்கள் வம்பு வழக்குகள் தீர்ந்து திருப்திகரமாக பழங்களை காண்பார்கள் திருமண வயதினருக்கு திருமணம் கூடி வரும் துணையை இழந்தவருக்கு புதிய துணை அமையும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய மாதுரு சுக வாகன ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்கள் மனதில் இருந்த குழப்பத்தை அகற்றி நல்வழி காட்டப்போகிறார் உறக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை வழங்க இருக்கிறார் வாழ்க்கை துணையின் வழியே சுகத்தையும் சந்தோஷத்தையும் காணும் நிலை உருவாகும் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும் தாய் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை உண்டாகும் புதையல் கிடைத்தது போல திடீர் யோகமும் உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு புதிய சொத்து சேர்க்கை உண்டு குலதெய்வ தரிசனம் உண்டு அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தின் மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்கள் உடலில் தீராமல் இருந்த நோய்களை தீர்க்கப் போகிறார் விரோதிகளால் உண்டான கெடுதல்களை தொல்லைகளை இல்லை என செய்து உங்கள் வாழ்வில் நிம்மதியை உண்டாக்க போகிறார் எதிர்பாலினரால் உண்டான அவதியை நீக்கி உங்கள் மனதில் இருந்த புரியாத பயத்தை அகற்றி தெளிவையும் துணிவையும் உங்களுக்கு வழங்கப் போகிறார் இவை யாவும் குரு பார்வையால் உங்களுக்கு உண்டாகப் போகும் நற்பலன்கள் குரு பகவான் அவர் அமரும் ஒரு இடத்திற்கு கெடுபலனை வழங்கினாலும் அவர் பார்வையிடும் மூன்று இடங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கி உங்களுக்கு நன்மை அளிக்கப் போகிறார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பத்தாம் வீட்டிற்கு அவர் பெயர்ச்சி ஆனாலும் ஒரு வருடம் முழுக்க ஒரே நட்சத்திரத்தில் அவர் இருக்கப் போவதில்லை அங்கிருந்தபடியே வேறு வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அத்தமனம் உதயம் வக்ரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது பத்தாம் மீட்டருக்குரிய துருப்பலங்களும் குறைய ஆரம்பிக்கும் இந்த குருப்பெயர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சணாமூர்த்திக்கு முல்லை பூமாலை சூட்டி மஞ்சள் நிறை இனிப்பை வழங்கி அர்ச்சனை செய்து வாருங்கள் சங்கடங்கள் விலகும் நன்றி வணக்கம்